கிரிப்சாஸ் ஃபஸ்ட்டுக்கா அண்ட் செகண்டாக பார்த்துக்கலாம். ஸோ இது பேசிக், இந்த கிரிப்சாஸோட ஃபஸ்ட்டுக்காக செகண்டாக நாங்கள் தெரிஞ்சால் தான் பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு டாபிக்ஸ் நம்ம படிக்க முடியும். அதனால் கிரிப்சாப்ஸ் காசுனாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் கிரிப்சாஸோட ஃபஸ்ட்டுக்காக அப்படின்னு சொன்னால் கரண்ட்டாக, செகண்ட்கான்னு சொன்னால் வோல்டேஜ்னா, சம்டைம்ஸ் ஸ்டேட் கிரிப்சாஸ் கரண்ட்டாக அண்ட் வோல்டேஜ்னா இப்படி தான் கேட்பாங்க. லாஸ் மாற்றிடுறதுங்க, எப்போவுமே ஃபஸ்ட்டாக வந்து கரண்ட்டு, செகண்டாக வந்து வோல்டேஜ். ஓகே, இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. இப்போ கிரிப்சாஸுடைய ஃபஸ்ட்டுனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, த அல்ஜிப்ராய்க் சம். அல்ஜிப்ராய்க் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங், ப்ளஸ் ஆர் மைனஸோட ஆட் பண்ணால் அதுக்கு பேர் அல்ஜிப்ராய்க், ரைட்டா? த அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் த சர்க்யூட் இஸ் என்னது ஜீரோ. அப்போ மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு I1, I2, I3, I4, I5 அப்படின்ற கரண்ட் இருக்கா? ஸோ இது எல்லாமே மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட் ஏ தான் நமக்கு ஜங்ஷன். ஜங்ஷன் அப்படின்னு சொன்னாவே மீட்டிங் பாயிண்ட், அதுக்கு பேர் தான் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டோடைய அல்ஜிப்ராய்க் சம், ஓகே, அல்ஜிப்ராய்க் சம்ன்றது ப்ளஸ் ஆர் மைனஸோட ஆட் பண்ணும். அப்போ எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் டு டுவேர்ட்ஸ் த ஜங்ஷனாக இருந்தால், ஸோ ஜங்ஷனுக்கு டுவேர்ட்ஸாக இருந்தால் எப்படி எடுத்துக்கிறா, ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். அதே கரண்ட் வந்து அவே ஃப்ரம் த ஜங்ஷன் தான் நமக்கு என்னது மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ கரண்ட்டு டுவேர்ட்ஸ் த ஜங்ஷனாக அவே ஃப்ரம் த ஜன் வச்சு தான் அதோடைய சைட் பண்ண முடியும். அப்போ கரண்ட் டுவேர்ஸ் த ஜங்ஷன்னா என்னது ப்ளஸ்ஸு, அவே ஃப்ரம் த ஜங்ஷன்னா என்னென்ன எடுத்துக்கணும், மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா கரண்ட்டுமே இந்த ஜங்ஷனில் மீட் பண்ணால் அந்த இடத்துல ஜங்ஷனில் வந்து கரண்ட் என்னென்னு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு கிடைக்கும். இதுதான் கிரிப்சாஸுடைய கரண்ட்டாக பாருங்கள். த அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த கரண்ட்ஸ், ஓகே, த அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த கரண்ட் அட் எனி ஜங்ஷன், ஓகே, அட் எனி ஜங்ஷன் ஆஃப் இயர் சர்க்யூட் இஸ் ஜீரோ. எப்பவுமே கரண்ட் ஜீரோ வந்து கிடைக்கும். எப்படி இதுக்கு இப்போ ஈக்வேஷன் பார்த்துக்கலாமா? இப்போ நம்ம கரண்ட் எது டுவேர்ட்ஸாக இருக்குது, I1, I2 ரெண்டும் டுவேர்ட்ஸாக இருக்குது. அப்போ ப்ளஸ் I1 ப்ளஸ் I2 வச்சுக்கோங்க. I3, I4, I5 மூணுமே நமக்கு என்னது இந்த ஜங்ஷனை விட்டு வெளியே போகுது. அதனால் மைனஸ் I3, மைனஸ் I4, மைனஸ் I5 அப்படின்னு கிடைக்கும். டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு சொல்லிட்டேன், ஜீரோன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த மைனஸ் ஈக்குவல் கன்சைட் கொண்டு போனால் ப்ளஸுக்கு மாறிடுமா? இப்போ I1 ப்ளஸ் I2 ஈக்குவல் டு ப்ளஸ் I3, I4, I5 இருக்கும். அப்போது இது வந்து கரண்ட்டு வந்து நமக்கு என்னது என்ட்ரிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜங்ஷனுக்கு என்ட்ராக வந்துட்டு இது நமக்கு என்னது லீவிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவேன். என்ட்ரிங் கரண்ட்டு 20 இருந்தால் லீவிங் கரண்ட்டும் நமக்கு எப்படி இருக்கும், 20 இருக்கும். ஏன்னா ஈக்குவல்ட்டு போட்டிருக்கு. ஓகே, அப்போது ஒரு ஜங்ஷனுக்கு எவ்வளோ கரண்ட் என்ட்ரு ஆனாலும் அந்த கரண்ட் அப்படியே நமக்கு என்னது வெளியே போயிடும். அதனால் அந்த ஜங்ஷனுக்கு எப்பவுமே கரண்ட் எப்படி இருக்கும், நமக்கு பிகம் ஜீரோனு தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கிரிப்சாஸுடைய ஃபஸ்ட்டுங்க, ஓகே, புரிஞ்சுதா? இப்போ ஸ்கிரிப்சாஸுடைய செகண்டாக வந்து வோல்டேஜ்லாம் அப்படின்னு சொன்னால், இது மெமரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ் தான் நம்ப வச்சுக்கோங்க. ஏன்னா வோல்டேஜ்லாம் அப்படிங்கனா VC IR, ரைட்டா? இன்னியா க்ளோஸ்டு சர்க்யூட். அப்போது இதுங்க நமக்கு கிரிப்சாஸுடைய ஃபஸ்ட்டுக்காக ஓப்பன் சர்க்யூட் படிப்போம். கிரிப்சாஸுடைய செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி க்ளோஸ்டு சர்க்யூட்டை தான் நமக்கு செகண்டாக எடுத்து படிப்போம். அப்போது செகண்டாக பாருங்கள், இன்னைக்கு அதாவது செகண்டாக சொன்னாவே க்ளோஸ்டு சர்க்யூட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு க்ளோஸ்டு சர்க்யூட் த அல்ஜிப்ராய்க் சம், அல்ஜிப்ராய்க்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணுறோம், அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். ஓகே, அப்போது அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த ப்ராடக்ட், ரைட்டா? எதை ப்ராடக்ட் பண்ணுறீங்க, கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஈச் பார்ட் ஆஃப் த க்ளோஸ்டு சர்க்யூட். பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகே, எங்கே ஆஃப் ஈச் பார்ட், ஓகே, ஒவ்வொரு பார்ட்டையும், அதாவது இந்த பார்ட் எடுத்துக்காமல் இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணோம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ப்ராடக்ட் பண்ணோம். இதையோட கரண்ட் ரெசிஸ்டன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அந்த மீனிங், அப்போ அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், மீனிங் புரியுதா? ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸோ IR எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது EMF ஈக்குவலாக இருக்கா, அதான். ஸோ அப்போ டோட்டல் EMF அது எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய ஃபார்முலா. ஓகே, தென் இங்கே கரண்ட்டோடைய டைரெக்ஷன் வச்சு கரண்ட் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸ்னா எப்படி இண்டிகேட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டாக நம்ம என்ன படித்தோம், கரண்ட்டு டுவேர்ஸ் த ஜங்ஷனை ப்ளஸ்ஸு, அவே ஃப்ரம் த ஜங்ஷன் என்னது மைனஸ்னு படிச்சிங்களா? இங்கே கரண்ட்டு க்ளாக்வைஸ் போனால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், ஆன்டி க்ளாக்வைஸ் போனால் மைனஸ்னு எடுத்துக்கணும். எப்போ வச்சுக்கோ, ஸோ கரண்ட்டாக டுவேர்ட்ஸ் த ஜங்ஷன் ப்ளஸ், அவே ஃப்ரம் த ஜங்ஷன் மைனஸ், கிளாக்வைஸ்னா ப்ளஸ், ஆன்டி கிளாக்வைஸ்னு என்னது மைனஸ். அப்போ கரண்ட் வந்து இப்படி கிளாக்வைஸுக்கு போனால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இப்படி ஆன்டி கிளாக்வைஸ் போனால் நமக்கு என்னது மைனஸ்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2.21 அப்படின்னு சொல்லி சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த சமகம் வந்து 21 சமகம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்துட்டு இது கிரிப்சாப்ஸோடைய செகண்டாக அப்ளை பண்ணி கண்டுபிடி அப்படின்ட்டான். ஸோ இதுக்கு க்ளோஸ்டு குரூப் EACE. அப்போ எங்கே இருக்குது, எது இ நமக்கு அப்படின்னு பாருங்கள், எந்த பாயிண்ட் நமக்கு இன்னு இருக்குது, இந்த பாயிண்ட் EACA. அப்போ இதுக்கு மட்டும் என்ன செய்கிறேன், க்ளோஸ்டு சர்க்யூட்டுக்கு மட்டும் கிரிப்சாஸ் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்கள்.
அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஈயில் ஸ்டார்ட் பண்ணுறோமா? அப்போ ஈயில் கூட கரண்ட் என்னது ஐ ஒன், அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னது ஆர் ஒன். அப்போ ஐ ஒன் ஆர் ஒன். அடுத்தது இங்கே எடுத்துக்கலாமா, ஏலேருந்து ஏக்கு போகணும், ஏலேருந்து இங்கே வரணும், சிக்கு வரணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் என்னது ஐ டூ, அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னது ஆர் டூ. அப்போ ப்ளஸ் ஐ டூ ஆர் டூ. ஓகே இங்கே எடுத்துக்கலாமா, ஸோ ஐ த்ரீ ஆர் த்ரீ. இது எல்லாமே கரண்ட் எப்படி இருக்குது, கிளாக் வைஸ் போகுதா ஆன்டி கிளாக் வைஸ் போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி இந்த டைரெக்ஷன், அதாவது சேம் டைரெக்ஷன் போயிட்டு இருக்கு. அதனால் நம்ம எல்லாத்தையும் நம்ம என்னது பாசிட்டிவ்னு நம்ம எடுத்துக்கலாம், ஈக்குவல் என்னது சை அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நமக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு க்ளோஸ் குரூப் ஏசிபி, அதாவது இங்கேருந்து டோட்டலாக இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே அப்போ இங்கேருந்து ஏ ஆரம்பிக்குமா, ஐ ஃபோர் ஐ ஃபோர் ஐ ஃபோர் ஆர் ஃபோர். ஓகே அடுத்து என்னது ஐ ஃபைவ் ஆர் ஃபைவ். ஓகே அடுத்தது இங்கே இருந்து பாருங்கள் ஐ டூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது இந்த டைரெக்ஷனுக்கு இந்த ஐ டூ எப்படி இருக்குது, ஆப்போசிட் இருக்குமா? அப்போ ஐ டூ ஆர் டூ சீக்வட் என்னது ஜீரோ அப்படின்னு சொன்னால் இதோடைய டோட்டல் சர்க்கியூட்டுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ மீனிங் புரிஞ்சுக்கும், இங்கே எல்லாமே கரண்ட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா இங்கே மைனஸு போடுவோம், ஆனால் மைனஸ் ஈக்குவல் டான்சைட் கொண்டு போய் ப்ளஸ்ஸு போட்டோம் அப்படிங்கிறதுக்காக கரண்ட் ஒரே டைரெக்ஷன் அப்படிங்கிறனால எல்லாமே ப்ளஸ்ஸு போட்டாச்சு, மைனஸ் இண்டிகேட் பண்ணாமல். இங்கே இங்கிருந்து இது வரைக்கும் ஒரே டைரெக்ஷன், அதனால் ப்ளஸ்ஸு போட்டு இது ஆப்போசிட் இருக்கனால என்ன செஞ்சுட்டாங்க, இங்கே மட்டும் மைனஸ் போட்டிருக்காங்க. ஸோ கிச்சாஃப் உடைய ஃபஸ்ட்டு தான் செகண்ட் ரெண்டு சமயம் நாங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்.